வணக்கம் நண்பர்களே ஜெயம் ரவியோட பூலோகம் படத்தை டைரெக்ட் பண்ண என் கல்யாண கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் எட்டு வருஷம் கழித்து மறுபடியும் ஜெயம் ரவியோட இணைய போறாரு ஸோ இணைஞ்சிட்டாரு அகிலன் மூவி ஸோ இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தை எந்த ஆங்கிளெல்லாம் பார்க்கலாம் எவ்வளோ செம்மையாக இருக்குது இல்லை மொக்கையாக இருக்காடா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் கிடைக்கும் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த படம் பாத்தீங்கன்னா கடல் வழி கடத்தல் இதத்தான் புள்ளியாக வச்சுட்டு எடுத்திருக்கக்கூடிய படம் தான் அகிலன் சோ இந்த படத்துல கடல் வழி கடத்தலோடைய தலைமை ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபூர் சோ இவர் வந்து நிறைய ஆர்டர்ஸ் போடுறாரு ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் யார் பூர்த்தி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் பேரடி அப்படிங்கிறவரு பூர்த்தி பண்றாரு ஒரு சில அடியால் வச்சு அவங்க சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் கடத்தல் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவருக்கிட்டே கொடுக்கறாரு ஸோ இந்த கடத்தல் இதுல வந்து நம்மளுடைய ஜெயம் ரவி அதாவது அகிலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம் ஒரு எப்படி சொல்றது எந்த வேலையை கொடுத்தாலும் செஞ்சுருவாண்டாயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசான ஒரு கடத்தல்காரர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதுலேயும் இந்த படத்துல ஜெயம் ரவி ஒரு ரக்டு பாயாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரக்டு பாயா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை மெயினாக வச்சு தான் எடுத்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல கபூர் வந்து இவருடைய ஆக்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பா பையன் பின்றானேடா இவனுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் பண்றார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு தீவிரவாதிய கடல்ல கூட்டிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் விடணும் அப்படிங்கிறது தான் வந்து இவருக்கு கூடிய சேலஞ்ச் சோ ஜெயம் ரவி வந்து இத முடிக்கிறாரா முடிக்கலையா அப்படிங்கிறது தான் மீதி பாகம் ஆனா என்னடா கடத்தல்காரனா ஹீரோவா இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லடா ஒரு வேலை அவன் வந்து இன்டெலிஜென்ஸா இருப்பான் உளவு துறையினால அவன் ஒரு வேலை அவன் அது ஹெல்ப் பண்ற மாதிரி போய் கடைசியில கப்புனு பிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது அதோடைய கிளைமேக்ஸ்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த படத்துல வந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் ஸோ இவங்க ஒரு காவல் அதிகாரியா இருக்காங்க அண்ட் அதே மாதிரி கன்ஃபார்ம்டா நம்மளுடைய ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய ஜெயம் ரவியை பேஸ் பண்ணியே இருக்கு அதாவது அவங்கள சுத்தி தான் எங்க போனாலும் நீ ஜெயம் ரவி பக்கத்துல தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் ஸோ இதனால பிரியா பவானி சங்கரோடைய ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படத்துல ஹீரோ அப்படிங்கிறது நம்ம ஜெயம் ரவி ஒரு ரக்கு டா கொடுத்துட்டாரு பயங்கரமா கொடுத்துட்டாரு ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்களும் மாசு பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா வில்லன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிறகு அப்படிங்கிற ஒருத்தவங்க ஸோ சிரக் ஜெனி அப்படிங்கிறவர் வந்து மாஸ் பண்ணிட்டார் அதாவது வில்லன் அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய ரவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே அளவுக்கு வில்லனுக்கும் கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம வில்லனுக்கு அதிகமான வரவேற்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கப்படுது அண்ட் அதே மாதிரி இதில் காமெடிஸ் இருக்கா சரிடா கடல்ல நடத்துறீங்க காமெடி எதுவும் கடல்ல வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமெடிஸ் வந்து இந்த படத்துல கொஞ்சம் குறைவு குறைவுன்னு இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு கமர்ஷியல் மூவி அப்படி இருந்தாலும் இதில் காமெடி அப்படிங்கிறது இல்ல இது என்னதான் கொஞ்சம் ஆனா comedy எல்லாம் கொஞ்சம் comedy சேர்த்திருக்கலாம் அப்படின்னாலும் ஓகே actions எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுனால ஓகே பொ~ பொழைச்சு போங்க அப்படின்னு விட்டுரலாம் இந்த படத்தை ஏன்னா அதே மாதிரி music பாத்தீங்கன்னா கதைக்கு ஏத்த மாதிரியே நம்மளோட சாம் சியர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பயங்கரமா பண்ணி கொடுத்திருக்காரு அண்ட் இந்த படத்துல மியூசிக் வந்து ஓகேடா பரவாயில்ல இந்த படத்துக்கு நீங்க ஏத்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சு அண்ட் அதுக்கப்புறமா ஃபைட் சீன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மாவே நம்ம ரகடு பாயில் நம்ம நார்மலா ஒரு பையன் இன்னசென்ட் பையன் ஹீரோ வந்து இன்னசெண்டா இருந்தாலுமே பறந்து பறந்து அடிப்பான் இதுல ரகுடு பாயின் வேற சொல்லியாச்சு ஜெயம் ரவி வேற என்னடா எப்படி எப்படி எல்லாம் அடிக்க போறான் அப்படிங்கறத வந்து நீங்க பாத்து என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா நின்ன இடத்துலாரே பறக்குறாரு நின்ன இடத்துலயே அடிவாங்கிறாரு சோ வந்து அப்படியே பறந்து பறந்து ஃபைட் பண்ணுறாரு ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே செதுக்கிருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிறாரு நீ முன்னாடியே நிற்க முடியாத என்ன என்ன நீ டச் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸாக வந்து பண்ணியிருக்காரு ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டல்லாகிட்டார் போல் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அடி வாங்கினது வந்து கொஞ்சம் அவருக்கு இருந்திருக்கு அதனால செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பட் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்களலாம் வந்து படத்தை அப்படியே படத்தை தான் நீங்க கவனிக்கணும் வேற எங்கேயுமே கவனிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு பட் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வச்சு நான் தான் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாகத்துல ஓகேடா பரவாயில்ல பார்க்கலாம் போலயே அப்படின்னு இருக்கு செகண்ட் பாகம் என்னடா இது இப்படி பண்ணிருக்கலாம் விடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதே மாதிரி இந்த படத்துல நம்மளுடைய ஜெயம் ரவி வந்து என்னென்னலாம் பண்றாரு ஸோ எதுக்காக இந்த கடத்தல வராரு இப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து முழுசா உள்ளடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம கடல் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக இந்த கடல் அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா பார்ப்போம் ஆச்சரியமாக பார்ப்போம் என்ஜாய் பண்ணி பார்ப்போம் ரசிச்சு பார்ப்போம் ஸோ இதை தாண்டி கடலுக்கு அடுத்து ஒரு மறுபக்கம் இருக்கு கடலுக்கு தான் இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கேரக்டரையுமே பக்காவா ஓகேடா ஒவ்வொரு கேரக்டரும் பழச்சு பழச்சுன்னு வச்சிருக்கீங்க ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் கூட ஜெயம் ரவிக்கு ஃபுல்லாவே கொடுத்துருக்கீங்க அதாவது எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க பட் ஸ்டில் இருந்தாலும் ஜெயம் ரவியை மட்டுமே சுழன்ற சுழல்ற மாதிரி இருக்கு இந்த படம் அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல தன்யா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நடிச்சிருக்காங்க அதாவது சின்ன ரோல தான் நடிச்சிருக்காங்க பட் ஸ்டில் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து தானியா ரவிச்சந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த படம் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது அண்ட் ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பேக்கேஜாக இந்தாங்கப்பா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் எஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட போயிட்டு ஒரு என்டர்டெயினர் பார்க்கணும் நல்லா ஆரா அமரை உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம்டா நம்ம ஃபேமிலியோட நல்லாவே பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரிட்டுன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.